ராமராஜு அவனுடைய மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம குழந்தைங்கள பாத்துக்கிட்டு இருந்தான் எப்பவுமே அவன் வயல்ல தான் வேல பாத்துகிட்டு இருப்பான் அப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது பசங்க எவ்ளோ தான் காத்துக்கிட்டு இருந்தாலும் ராமராஜு வீட்டுக்கு வரவே இல்ல என்னக்கா அப்பா இன்னுமும் வரல நம்ம சீக்கிரமா அவர வர சொன்னோம் இல்லையா அவர சீக்கிரமா வர சொன்னா அவர் எப்பவுமே லேட்டா வர மாட்டாரு இல்லையா ஆனா இன்னைக்கு என்ன அவரு இன்னும் வரல ஹா நானும் அதை தாண்டா நனைச்சிகிட்டு இருக்கறேன் ஆனா பண்ணகிட்ட எதனா வேலை அதிகமா இருக்குமோ என்னவோ அதுக்கு தான் அவர் இன்னும் வரல போல இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் வரலனா நம்மளே போலாம் ஆனா எவ்ளோ நேரம் காத்திருந்தாலும் வரல அப்படிங்கறதுனால ரெண்டு பேருமே வயலுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அவங்க அப்படி கிளம்பும் போதே மழை வரவும் ஆரம்பிச்சிருச்சு ஐயோ இந்த மழை வேற இப்பதான் வரணுமா இந்த மழை அப்புறமா வந்திருக்கலாம்ல ஹ நம்ம எப்படியோ நனஞ்சுட்டோம் இப்போ திரும்ப நம்ம வீட்டுக்கு போனா மறுபடியும் தான் செய்வோம் அதுக்கு நம்ம பேசாம பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்னு சுப்பையா அவங்கள கூப்பிட்டான் என்ன சித்தப்பா கூப்பிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க இவ்வளவு மழையில வீட்டுக்குள்ள வாங்க மழை நின்னதுக்கு அப்புறமா போவீங்க ஆ நாங்க தந்தா எங்க வீட்டுக்கிட்டேயே ஏன் இல்ல இருப்போம் சித்தப்பா நாங்க இப்போ பண்ண கிட்ட போறோம் சரி சரி நீங்க எப்போ என்னோட பேச்சை கேட்டிருக்கீங்க இப்போ கேக்குறதுக்கு ஆ சரி உங்க அப்பா காய்கறி கொடுக்கறேன்னு என்கிட்ட பணம் வாங்கிருக்காரு என்னால இந்த மழையில அங்க வர முடியாது நீங்க இப்போ தான் போறீங்கன்றதுனால போகும்போது என் தள்ளுவண்டி எடுத்துட்டு போங்க வரும்போது காய்கறி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா பாலகீர்த்தி ரெண்டு பேருமே தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு வயலுக்கிட்ட போனாங்க ஆனா அங்க எங்கேயுமே ராமராஜோ இருக்கல என்னக்கா அப்பாவை எங்கேயுமே காணுமே அப்படின்னு வயல்ல ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ராமராஜோ விழுந்து கிடந்தான் அதை பார்த்த ரெண்டு பேருமே ரொம்பவும் கவலைப்பட்டு அந்த தள்ளு வண்டியில அப்பாவை படுக்க வச்சு ஊர்ல இருக்கிற வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க அப்போ வைத்தியரும் அப்பாவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகல ஆனா அவரு கொஞ்சம் சோர்வா இருக்கிறாரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவரு எந்த வேலையும் செய்யாம ஓய்வு எடுத்துக்கிட்டா அப்புறம் அவரு குணமாகிடுவாரு ஐயோ ரெண்டு மூணு நாளைக்கு வேலை செய்யாம இருக்கணுமா அது எப்படி முடியும் ஏற்கனவே மழை ஆரம்பிச்சிருச்சு என் என்ன என்னாகிறது நான் என்னோட ஆரோக்கியத்தை பாத்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா என் எல்லாம் வீணா போய்டும் டாக்டர் அப்புறமா என் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு வீட்ல சாப்பாடு கூட இருக்காது அதனால நான் பண்ணிக்கிட்ட போகாம இருக்க முடியாது அப்பா நாங்க இருக்கோம்ல நீங்க கவலைப்படாதீங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்க தானே அப்படிப்பட்ட நீங்க நீங்க எங்களுக்காக உங்க ஆரோக்கியத்தை கூட கவனிக்காம வேலை செஞ்சீங்கன்னா அப்புறம் எதுனா உங்களுக்கு நடக்கக்கூடாதது நடந்துருச்சுன்னா எங்களால தாங்க முடியாது நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்கப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்பா உங்களுக்கு ஓய்வு முக்கியம்னு டாக்டர் சொன்னாரு ஆனா நீங்க என்னன்னா விளைச்சல் வீணா போயிடுமோ அப்படின்னு பாக்குறீங்க விளைச்சலும் வீணாகாம நீங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அது என்னன்னா எங்க கிட்ட எப்படி வேலை செய்யணும்னு சொல்லுங்க நானும் தம்பியும் போய் பண்ணையில வேலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னா கீர்த்தி அம்மா நீங்க சின்ன பசங்க நீங்க போய் எப்படி பண்ணையில கஷ்டப்படுவீங்க நம்ம ஒரே குடும்பம்ப்பா யாருக்கு பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாரும் கஷ்டப்படுவோம் உங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா நீங்க போய் தாராளமா வேலை பார்க்கலாம் இல்லப்பா ரெண்டு நாள் தானே ஓய்வெடுக்க போறீங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கஷ்டப்படாம இருங்க அதுவே போதும் பாலகேத்தி வயலுக்கு போய் அப்பா சொன்ன மாதிரி வயலுக்கு தண்ணியே விட்டாங்க அதுக்கப்புறம் மலையில கீழே விழுந்த செடிகளை அவங்க சரி பண்ணி நட்டு வச்சாங்க இப்படி மலனு கூட பார்க்காம ரெண்டு பேருமே வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க அக்கா நம்ம இந்த ரெண்டு நாளைக்கே மழையில பண்ணையில வேலை பாக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறமே ஆனா அப்பா எத்தனையோ வருஷமா நமக்காக இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு இல்ல அப்பா நிஜமா எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாரு இல்லக்கா பாரு தம்பி நம்ம சாதாரணமா எந்த வேலையும் இல்லாம இந்த பண்ணைக்கிட்ட வரவே மாட்டோம் வந்தா கூட எதனா ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு பெரிய வேலையை செஞ்ச மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஆனா இப்போ நம்ம அப்பாவுக்காக நம்ம வேலை செய்ய வந்ததுனால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பின்வாங்கவே இல்லை இந்த பெரியவங்களும் அப்படிதான் அவங்களோட பார்வையில எப்பவுமே நம்ம இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அவங்களுக்கு நம்மள தவிர வேற உலகமே தெரியாது ஆமாக்கா அவங்களுக்கு நம்மள தவிர வேற உலகமே தெரியாது சரி இன்னைக்கு நம்மளோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா நம்ம போலாமா எங்கடா முடிஞ்சது இன்னமும் இருக்கு வா இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு போலாம் அக்கா பண்ண வேலை முடிஞ்சுதா இல்லையான்னு தெரியல ஆனா என்னால முடியாது மத்த வேலைய காலையில வந்து பாத்துக்கலாம் அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா நான் வீட்டுக்கு இல்ல அப்புறம் ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும் என்னால முடியல அக்கா அப்படின்னு சொன்னப்போ கீர்த்தி பாலுவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அதுக்கப்புறமா வயல்ல என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்படிங்கற எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மூணு பேரும் சாப்பிட முடிச்சு படுத்தாங்க பாலு பாலகீர்த்தி வயல்ல நிறைய வேலை செஞ்சதுனால ரொம்ப ஆழமான தூக்கத்துல இருந்தாங்க அப்போ ராமராஜும் ஐயோ என் பசங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நல்லா விளையாடிக்கிட்டு இருக்க வேண்டிய வயசுல இப்படி என்னோட வேலைங்களை அவங்க ஏத்துக்கிட்டாங்களே அவங்க வேலை செஞ்சாங்கல்ல அவங்க உடம்பெல்லாம் வழியா இருக்கும் அப்படின்னு பசங்க பக்கத்துல போய் கை கால அமுக்கி விட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பசங்க பக்கத்திலேயே அவனும் படுத்து தூங்கினான் காலையில பாலு கீர்த்தியே எழுந்துருச்சு என்னக்கா இது நேத்து நமக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா வலிச்சுது ஆனா தூங்கி எழுந்ததுமே வலியெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு சரி வா பண்ண வேலை இருக்குல்ல நம்ம போலாம் வெளியே அதிகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா போங்க மிஸ்டர் அப்பா வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை தான் கவனம் இருக்கணும் மழை பெய்யுதா வேலடிக்குதான்னு அவங்க பாக்க கூடாது நேத்தே உடம்பு முடியலன்னு பாதி வேலைதான் செஞ்சோம் இன்னைக்கு மத்த வேலையை தான் வரணும் எங்களை தடுக்காதீங்க யாருமே அப்படின்னு கீர்த்திய கூப்பிட்டுகிட்டு வயலுக்கு போனா பாலோ அம்மா துர்கம்மா எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எது வந்தாலும் உங்ககிட்ட தானே நாங்க சொல்றோம் உங்க பார்வை எப்பவும் எங்க மேல இருக்கட்டும் இப்படி பாலும் துர்கம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கீர்த்தி வந்தா டேய் அது எல்லாத்தையுமே துர்கம்மா கிட்ட நான் காலையிலே சொல்லிட்டேன் வேலையை ஆரம்பிக்கலாவா அப்படின்னு சொல்லி சத்தமா சொன்னா அம்மா என் அக்காவ பாருங்க எப்ப பாரு வேலைன்னு உங்ககிட்ட கூட என்ன சரியா பேசவே விட ஹா சரி மறுபடியும் அவ கத்துவா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பால உங்க அக்கா கிட்ட போனா ஐயோ எதுக்கு இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க என்னாச்சு சொல்லு நமக்கு ஒரு சின்ன வேலை வந்திருக்கு ரங்கம்மா அத்தையோட பண்ணையில வேலை இருக்கா நம்ம ரெண்டு பேரையும் வர சொன்னாங்க வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே வேலைக்கு கிளம்பிட்டாங்க பகல் பூரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு அப்புறமா மதிய நேரத்துல சாப்பிடறதுக்காக ஒரு மரத்துக்கு கீழ வந்து உக்காந்தாங்க அப்போ அவங்க கூடவே சாப்பிட ரங்கம்மா வந்தாங்க என்ன பசங்களா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் நானும் குழம்பு எடுத்துட்டு வந்தேன் நீங்க என்ன சமைச்சிங்களோ என்னவோ சரி இது எடுத்துக்கோங்க இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்தீங்க ஆ எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன இருக்கு மாங்காய் ஊறுகாதா எப்பயாவது உங்கள மாதிரி ஆளுங்க தயவு காட்டி வேலை கொடுத்தாதா குழம்பலாம் இல்லனா இந்த ஊர்காதா ஆ இந்த ஊறுகாயை தினம சாப்பிட்டா உங்களுக்கு போர் அடிக்காதா ஆ இது எங்க அக்கா செஞ்ச ஊருகா இத ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க இது ஏதா வேணும்னு கேப்பீங்க தெரியுமா ஆ அப்படியா அப்படின்னா உங்க ஊறுகாயை கொஞ்சம் எனக்கு கொடுங்க ஆனா இன்னைக்கு நான் கொடுத்த குழம்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரங்கம்மா அவங்க எடுத்துட்டு வந்த குழம்பை கொடுத்து அவங்க கிட்ட இருந்த ஊர்காவை எடுத்து சாப்பிட்டாங்க ஐயோ கடவுளே கீர்த்தி இந்த ஊருகாய நீதான் போட்டியா அப்பா ரொம்ப சுவையா இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்கல்ல ஒருத்தவங்களுக்கு ஊறுகாய் போடுறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிருந்தாங்க வீட்டுக்கு போனதோ நான் ஒரு முறை கேட்டு பாக்குறேன் சாய்ந்தரம் உங்க வீட்டுக்கு நான் பணம் கொடுக்கறதுக்கு வரவேன்ல அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரங்கம்மா அங்கிருந்து போயிட்டாங்க அக்கா இந்த ரங்கம்மா அத்தை உண்மைதான் சொல்றாங்களா இல்ல அவங்க நம்மள பாராட்டுறதுக்காக நம்ம எதிர்க்க அப்படி சொல்லிட்டு போறாங்களா சாயந்தரம் சொல்றேன்னு சொல்லிருக்காங்கல்லடா இரு பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு இப்போ நம்ம இந்த வேலைங்களை செய்யணும்ல வா வேலை செய்யலாம் அப்படி பாலகீர்த்தி மறுபடியும் வேலை செய்ய கிளம்புனாங்க சாயந்தர வரைக்கும் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்ட வயல்ல வேலையை செஞ்சாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போனப்போ ரங்கம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க ஏ பசங்களா உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு நான் சொன்னவங்களுக்கு உங்க ஊறுகாய் பிடிச்சிருக்கு ஆனா ரெண்டே நாள்ல நிறைய ஊறுகாய்ங்களை போடணும்னு சொல்லிருக்காங்க ரெண்டு நாள்ல போட முடியுமா அவங்க பசங்க வெளிநாட்டுக்கு போறாங்களாம் அதுக்கு தான் இவ்ளோ அவசரப்படுறாங்க பணம் கூட நிறைய தரேன்னு சொல்லிருக்காங்க நான் வாக்கு கூட கொடுத்துட்டேன் ஆ சரி அத்த பணம் கொடுத்தா நாங்க ஏன் வேணான்னு சொல்ல போறோம் ஆ அப்புறம் அது ஒன்னும் தப்பான வேலை இல்லைல்ல நாங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க வாக்கு வேற கொடுத்துட்டீங்க அத காப்பாத்தணும்ல சரி சரி மாங்காய்களை கொடுக்க சொல்லுங்க நாங்க ஊருகா போடுறோம் அப்படின்னு சொன்னா கீர்த்தி ரங்கம்மா அவங்களுக்கு கொடுக்க வந்த பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா கீர்த்தி பாலகிட்ட போய் என்னக்கா என்னக்கா நீ சொல்ற ஆ ஆமா அவ்வளவு ஊருகாய்ங்களை எப்படி ரெண்டு நாள்ல போட்டு தர முடியும்னு நீ அவங்க கிட்ட சொன்ன அது முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல நமக்கு பணம் வரும் இல்லடா எப்பவுமே பணம் இல்லாம நம்ம பசியோட இருக்கோம் வேலைங்க இல்லாம நம்ம சும்மா இருக்கிறோம்ல ரெண்டு நாளைக்கு கஷ்டப்பட்டா பணம் கிடைக்கும் எதுக்கு வேணான்னு சொல்லணும் சரி நான் அவங்க வீட்டுக்கு போய் மாங்காய்ங்களை ரங்கம்மாவோட வீட்டுக்கு போனப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த உருக செய்ய ஆட்கள் வீட்டுக்கு போனாங்க அங்க அவங்க ஒரு டிராக்டர்ல இருக்கிற மாங்காவை காட்டி இதுல தான் உருகை போடணும்னு சொன்னாங்க அதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் பணமும் கொடுத்தாங்க அப்போ அந்த டிராக்டரை எடுத்துக்கிட்டு பாலு வீட்டுக்கு போய் அந்த மாங்காய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வெட்டவும் ஆரம்பிச்சிட்டான் இந்த பக்கம் கீர்த்தி ஊர்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்காக மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தா அப்படி அக்கா தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து ஊர்கா செய்ய ஆரம்பிச்சாங்க கீர்த்தி அந்த ஊர்காவுக்கு தேவையான காரம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தப்போ பாலு இது எல்லாத்தையுமே கிளறிக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமா ஊர்காவை செஞ்சு கடைசியில எல்லாத்தையுமே மொத்தமா போட்டு கலந்தாதான் அந்த சுவை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் கீர்த்தியோட ஒரு ட்ரிக்கே அக்கா இந்த யோசனை நல்லாதான் இருக்கு ஆனா எல்லாம் முடியற வரைக்கும் உடம்புல தெம்பு இருக்குமா ஐயோ நம்ம ஊருகா செய்யற அவசரத்துல நம்ம கூட துர்காம மறந்துட்டோமேக்கா ஐயோ சரிடா முதல்ல இந்த கிட்ட விவரமா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா ரெண்டு நாள்ல ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு செஞ்சு அதுக்கப்புறம் செய்ய முடியாத அளவுக்கு அவங்க சோர்வடைஞ்சிட்டாங்க அக்கா இதுக்கு மேல என்னால முடியாது என் உடம்புல சுத்தமா தெம்பு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி அம்மன் வந்தாங்க அம்மா தாயே நீங்களே நேரா வந்துட்டீங்களாமா இந்த ஒரு விஷயத்தை தான் நாங்க உங்ககிட்ட சொல்லாம போயிட்டோம் என் பசங்க கஷ்டத்துல இருக்கும்போது யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆமா நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன வாங்க மூணு பேரும் சேர்ந்து ஊருகா போடலாம் அப்படின்னு சொல்லி துர்கையம்மன் பாலகீர்த்தி மூணு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சாங்க ரெண்டு நாள்ல செய்ய வேண்டிய எல்லா ஊர்காவையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க பாலு அதை கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டும் வந்தான் அப்ப அத பார்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை விட கொஞ்சம் அதிகமாவே பணத்தை கொடுத்தாங்க அதை எடுத்துக்கிட்டு பாலு கீர்த்தி ரொம்ப சந்தோஷமா துர்கை அம்மன் கிட்ட சொல்லலான்னு வந்தாங்க அம்மா துர்கம்மா இது எல்லாமே உங்களாலதாமா அப்படி சொல்லி துர்கை அம்மனோட பாதத்துல அந்த காசை வச்சுட்டாங்க பாலு கீர்த்தி இந்த பணம் உங்களுக்கு சொந்தம் உங்க உழைப்பு நான் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பேன் இந்த பணத்துல முதல்ல நல்ல சாப்பாடை வாங்கி சாப்பிடுங்க அத பார்த்து பாலு சந்தோஷப்பட்டாங்க அவங்க கொடுத்த பணத்தை வச்சு ரெண்டு பேருமே ஒரு ஊர்கா வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்காவோட சுவை ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால அந்த ஊஜனங்க எல்லாருமே அவங்க கிட்டே ஊர்காய வாங்கினாங்க